இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் கோபிக்கு ஒரு வழியாக வந்து ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு. அதாவது பழனிசாமி பொண்ணு பார்க்க வந்தது வந்து நம்மளுடைய முன்னாள் மனைவியை கிடையாது, பாக்கியா கிடையாது, அது வேற யாரோ சந்திராமா அப்படின்னு ஒன்று சந்தோஷமாயிட்டாரு. ஆனால் அவருடைய சந்தோஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராதிகாவோட மனசில் ஒரு பெரிய குழப்பத்தை வந்து விதைச்சாச்சு. ராதிகா நைட்டெல்லாம் தூங்கல ஒழுங்கா அப்படிங்கிறாங்க. ஸோ ஏற்கனவே கல்யாணம் பண்ண ஒய்ஃபையும் நிம்மதியாக இருக்க விடல, புதுசாக கல்யாணம் பண்ண ஒய்ஃபையும் வந்து அவங்கள தூங்கக்கூட விடலை, அந்தளவுக்கு ஒரு மட்டமான ஒரு ஆளுக்கு காமெடி மியூசிக் ஃபன்னியான மியூசிக் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு பக்கம் வந்து செடி எனக்கு ஏதோ தலைவலிக்குதுன்னு அவர் படுக்க பக்கத்தில் ஜெனி வந்து அவர் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தலையை கோதி விட்டுட்டு அவங்க வந்து புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. இவருடனே ஐ லவ் யூன்னு சொல்ல என்ன வந்து தள்ளை கல்ல அடிபட்டுச்சா இல்லை ஃபீவர் இருக்கா அதனால ஏதாவது வளர்றியா அப்படின்னு கேட்டு அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஐ லவ் யூன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு குட்டி ரொமான்ஸ் காட்சி நடக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனியா என்ன கிளாஸ் படிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ தான் 11வதுக்குள்ளே போகிறாங்க, 11வது படிச்சுட்டு இருக்காங்கன்னாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11வது முடிச்சு 12வது எக்ஸாமே ஏதோ வந்து 2 வாரத்தில் வரப்போகுதுங்கிறாங்க. ஆனால் ரொம்ப காலமாக வந்து வயிற்று குழந்தையோடய ஜெனி இருக்காங்க. ஜெனிக்கு எப்போ ஜெனிக்கு அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆன முல்லை கூட குழந்த பிறந்துச்சு, ஜெனிக்கு என்ன குழந்த பிறந்த பாடம் காணும், என்ன நடக்குது, என்ன டைம் லைனில் வந்து பயணிக்கிறாங்கன்னு தெரியல. அது டிஆர்பி வேணும்னா அந்த வாரத்தை ஜெனியை கீழே ஊட்டி விட்டுருவோம்பா, வயிற்றில் அடிபட்டதுக்கு அப்புறமா அப்புறமே ஏதாச்சும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாவது சொல்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அவங்களை வந்து நல்லா படி, நான் இன்னும் 2 வாரம்தான் இருக்கணும், நான் நல்லா படிச்சிருவேன், கண்டிப்பாக வந்து வீட்டுக்கே எல்லோரும் வந்து இது பண்ண வருவாங்க, பேட்டி எடுக்க வருவாங்க, நம்மளாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்லாம் வேற சொல்லிகிட்டு இருக்காங்க இனியா. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இப்போ பாக்கியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நேராக கிளம்பி பழனிசாமியோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் வந்து அவங்க அம்மாட்ட வந்து சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்து அவங்க அம்மா ஸ்வீட் வேணும்னா வந்து அதெல்லாம் உங்களுக்கு சுகர் இருக்க வேணாம்னு கண்டிப்பாக சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அங்கே பழனிசாமி வந்துடுறாரு. அவங்க அக்கா பேசுகிறாங்க இன்னமும் ஒரு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்களா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உடனே என் இனியா அப்பா இங்கே வந்தாராமே சாரி என்ன சொன்னார் அப்படின்னா வந்து ஒன்றும் தப்பாக சொல்லலை, ஆனால் உங்கள்ட்ட பார்க்கக்கூடாது, உங்கள்ட்ட நீ பேசக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லும்பொழுதே அவங்க முகமெல்லாம் மாறுது. அதோடு இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றியும் நடக்கிற விஷயங்களை பற்றியும் உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள்.